எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹனாக்கிஸ் பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டு அட்லீ பிரியாட்லி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டே வ்ளாக் பண்ணியிருந்தோம், வில்லேஜ் வ்ளாக், ஹோம் டூர் வ்ளாக்னு. அதே அம்மாவோட ஊருக்கு தான் வந்திருந்தாங்க, மாமாவோட கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க. அட்லீ பிரியாட்லி ரெண்டு பேரும் வந்துட்டு மாமாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பர்சனலாக இன்வைட் பண்ணி வந்திருந்தாங்க. அந்த வீடியோ அன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்லியும் பிரியாட்லியும் வந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு மாமாவோட கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஸோ அது வந்துட்டு பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எங்களோட வந்து டான்ஸ்லாம் கூட ஆடினாங்க, நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், பிரியாட்லி வந்து ஆடினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். ஆமாம், அவங்களுக்கு நம்மளோட ட்ரெடிஷனை சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ஸ்டோரி கூட போட்டாங்க எங்களை எல்லாத்தையுமே. ஆமாம், எங்களோட சேர்ந்து ஆடினது அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணல, நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா ஃபுல் ப்ளாக் ஃபுல் டே அவங்களோட இருந்ததை ப்ளாகை எடுத்திருப்போம். பட் அந்த இது அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்க முடியல எங்களால். இப்போ உங்களுக்கு அந்த அவங்க நம்மளோட சேர்ந்து ஆடின டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாட்டி பாட்டு அதுனே ரிப்பீட் ஆக்கும், அதுனே ரிப்பீட் ஆக்கும், ரிப்பீட் ரிப்பீட் ஆக்கும்.
ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட நாங்கள் எடுத்தோம், அத்தனைத்தையும் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட குரூப் பண்ணி எடுத்தோம், ஃபேமிலியாக குரூப்பாக, அப்புறம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அவங்க வந்துட்டு ரொம்ப ஹம்பலாக டவுன் டு அர்த்தாக இருந்தாங்க. யார் எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தா கூட ரொம்ப சிரிச்சு முகத்தோடு அவங்களும் எல்லாத்துக்கூடையும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் தான் இருந்துச்சு, மற்றவங்களோட ஃபோன் எல்லாத்தையுமே வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. எதுக்கு சும்மா லாங் கவுன்ஸ் போட்டிருந்தோம், அதனால் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோன் வச்சு எல்லாருமே எடுக்கணும். நாங்கள் ஆறு பேர் மொத்தம் கசின்ஸ், நாங்கள் ஆறு பேருமே எடுக்கணும். பொறுமையாங்க இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வருமா தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ணவே ரொம்ப ரேர், அதுவும் நம்ம ஊருக்கே வந்திருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, நம்ம ட்ரெடிஷன் அவங்களுக்கு இது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மேரேஜ் வந்துட்டு எங்கள் ஊட்டியில் மெயினாக எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய மண்டபத்துலலாம் நடக்கல. அம்மாவோட ஊர் நாங்கள் நிறைய வீடியோ முன்னாடி ரெண்டு வீடியோ காமிச்சிருப்போம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஹட்டியில் நாங்கள் ஃபெஸ்டிவல் பண்ணது அந்த அம்மாவோட ஊருக்கு வந்திருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஊருக்கு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு டைரக்டர், எங்களோட மாமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அவருக்கு மெயினா இந்த படம் ராஜா ராஜா ராணி தெரியல கூட அவங்க போலீஸ் சீன்ல வந்திருப்பாங்க, போலீஸ் கேரக்டர்ல வந்திருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் சின்ன வீடியோ ஆட் பண்றோம். ஸோ இப்போ நாங்கள் அவங்க கூட எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்றோம். ஸோ பாருங்க. யாருக்குமே தெரியாம சைலண்டா வந்துட்டு போயிட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்க வந்துருவாங்க. சோ அதனால பாண்டமிக் வேற அந்த டைம் கோவிட், சோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. சோ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா டவுன் டு அர்த்தா இருந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, எங்களுக்கு இன்னமும் ஷேர் பண்ணணும். வந்துட்டு நாங்கள் வ்ளாக் எடுத்திருந்தா இன்னுமே நான் நல்லா இருந்திருக்கும், சேனலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருந்திருக்கும், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுல
தப்பில்ல, அதனால ஷேர் பண்ணோம். இது வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி படிகா வில்லேஜுக்குள்ள அவங்க வந்திருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல. எல்லாத்தையுமே பார்க்க முடியும், நம்ம நினைச்சா பார்க்க முடியும், பட் அவங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு செரிஷ் பண்ற மொமெண்டா இருந்துச்சு, அது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஒரு சின்ன பிளாக், ஐ மீன் பிளாக்ல ஒரு வீடியோ, எல்லாத்துக்கும் பிளாக், ஒரு சின்ன வீடியோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எதிர்பார்க்கல இந்த மாதிரி போய் பார்ப்பீங்க. ஸோ உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் தென் ஸ்டே டியூன், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.